ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்க மிக முக்கியமான தகவல் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம், கண்டிப்பா இவங்க எப்ப இருந்தாலும் வந்து அடிக்கக்கூடியவங்க தான். அப்பப்ப வந்து திசை திருப்பறக்காக நிறைய செய்திகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்ப வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து இந்த வேலையை வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் அடிச்சிருக்காங்க. ஆனா ஈரானுடைய தரப்புல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது அவங்க வந்து வீடியோல வெளியிட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆகவே இல்லை, நாங்களாம் ரொம்ப சேஃபா இருக்கோம், எங்களுடைய வான்பரப்பு சாதனங்கள்லாம் என்ன பண்ணிருக்குன்னா தடுத்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. மொத்தமா எத்தனை தாக்குதல் எல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது 20 தாக்குதல் பக்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் மேல பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா IDF தரப்புல இருந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டோம், எங்களுடைய போர் விமானங்கள்லாம் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் விமானங்களை பயன்படுத்தி இவங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க. அங்க எங்க தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது 20 லொகேஷன் சொன்னாங்களா, அந்த 20 லொகேஷன்ல வந்து IRGC படையுடைய சில முக்கியமான இடங்கள், அதுக்கப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் உடைய சில முக்கியமான இடங்கள், அதுக்கப்புறம் ஆயுதம் இருக்கக்கூடிய அந்த ட்ரோனு பேலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க. மறுபக்கம் வந்து ஈரான்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்தது எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டோம், இருந்தாலும் எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமா சிறுசா வந்து என்ன இருக்குதுன்னா இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து நார்மலாவே நடக்கும், சின்ன சின்ன இழப்புகள் வந்து எப்போதுமே இருக்கும். பெரிய இழப்புகள் தான் வந்து பார்க்கும்போது தோல்வியை காட்டக்கூடியதா இருக்கும். ஆனா வந்து பெரிய இழப்புகள் இருப்பதாக வந்து ஈரான் தரப்புல இருந்து யாராலையும் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஈரானும் வந்து உண்மையா தான் சொல்றாங்க, அங்க வந்து நாங்க தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு. அது இல்லாம வந்து அவங்க பொய்யே சொல்லியிருந்தாலும் மறைச்சிருந்தாலும் கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இஸ்ரேலே மறைச்சாலும் கூட இஸ்ரேல்கிட்ட என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து எப்படி கண்டுபிடிக்குமோ அந்த மாதிரி வந்து சேட்டலைட் பிக்சர்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுவரையும் வந்ததுல வந்து தகவல் பார்க்கும்போது ஈரான் சொல்ற மாதிரி தான், அங்க சும்மா சின்ன சின்ன இழப்புகள் அங்கங்க நடந்திருக்கோ தவிர பெரும் தாக்குதலை வந்து முறியடிச்சிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா முறியடிச்சிருக்காங்க. நிறைய அவங்க சைட்ல இருந்து வந்து பார்க்கும்போது வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு நீங்க போட்டதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே வந்து தாக்குதல ஏற்படுத்தல, இங்க பாருங்க ரோட்ல ஒரு குண்டும் குழி ஏற்பட்டிருக்கு, ஒருவேளை அது உங்க தாக்குதலா இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து நிறைய வந்து கிண்டல் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கு மேல காலையில அதிகாலையில வந்து ஃபஜ்ருடைய நேரத்துல வந்து வீடியோ பிடிச்சு பாருங்க, மக்கள் பாருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாகிங் போயிட்டு இருக்காங்க, ஃபஜ்ருக்கு தொழுகிறாங்க, எல்லாம் காமிச்சிட்டு எல்லாம் அப்படியேதான் இருக்கு, நார்மலா இருக்கு, எதுவுமே ஆகல, மக்கள்லாம் சேஃப். நாங்க ஈரான் வந்து பேக் டு அதே நார்மல் ஸ்டேஜ்ல தான் வந்து போயிட்டு இருக்கு, ஈரானுக்கு இது வந்து எந்த ஒரு எஃபெக்டும் கொடுக்கல அப்படிங்கறதை வந்து ஈரான் தரப்புல இருந்து திரும்ப திரும்ப வீடியோக்களை வெளியிட்டு அவங்களுடைய நிலைமையை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்துட்டு போறாரு, வந்துட்டு போனாருனாவே என்ன நடக்கும், ஏதாவது ஒரு புது தாக்குதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். மறைமுகமான சம்மதத்தை கொடுக்கறக்காக தான் அவர் வருவாருன்ட்டு. அவரு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சவுதிக்கு போனாரு, அதுக்கப்புறம் ஜோர்டானுக்கு போனாரு, எல்லா பக்கம் போயிட்டு நாங்க வந்து சமாதானத்துக்காக பேசிட்டு வந்துட்டோம், சமாதானத்துக்காக பேசிட்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கல. வந்துட்டு நெத்தனியாவை பார்த்துட்டு இன்னும் எதுக்கு பொறுத்துட்டு இருக்கீங்க, பொங்கி எழ வேண்டியதானே, போய் தாக்குதல் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டி விட்டுட்டு நாங்க இருக்கிறோம், நீங்க பாத்துக்கலாம் போங்க, நீங்க போய் அடிங்க, அவங்க திருப்பி அடிச்சாங்கன்னா நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி வந்து உசுப்பேத்தி விட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலும் ரொம்ப நாளாவே வந்து கண்டிப்பா பதிலடி கொடுப்போம், இல்லாட்டினா எங்க பேர் கெட்டு போயிரும், எங்க மேல இருக்கக்கூடிய பயம் போயிரும் தான் கடந்தாங்க. ஆனா அதுலயும் வந்து சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் போது இன்னும் வந்து அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து ஒரு பக்கம் காசாலையும் ஒரு பக்கம் லெபனான்லையும் சமாளிக்கிறதே இவங்களுக்கு போதும் போதும் இருக்கு. அந்த சமயத்துல ஈரானையும் போய் தொட்டுட்டோம்னா ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இந்த தடவை வந்து பதில் கண்டிப்பா கொடுக்காம இருக்க மாட்டோம், நீங்க என்ன செய்றீங்களோ அதை திருப்பி நாங்க செஞ்சு காட்டுவோம், உங்கள்ட்ட மட்டும் இல்ல அமெரிக்காவுடைய நிலையங்களுக்கும் சேர்த்து அடி உண்டு, அதே மாதிரி எங்கள்ட்ட மட்டும்தான் நீங்க வந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க, உங்களுக்கு எங்கெங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதே தான் நாங்க அடிப்போம், நீங்க எதை அடிக்கிறீங்களோ அதை நாங்க அடிப்போம், பொதுமக்களுக்கு நீங்க தாக்குதல் வச்சா நாங்களும் பொதுமக்களுக்கு தாக்குதல் வைப்போங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, ஈரான் தொடர்ந்து வார்னிங் பண்ணியிருந்தாங்க. நேத்து கூட வந்து உங்களுடைய தாட் சிஸ்டத்தெல்லாம் நம்பிட்டு எங்க மேல கை வச்சிடாதீங்க, பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நிலைமை மோசமா போயிடப்போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல இல்ல எங்களுடைய ஐடியா எல்லாம் லீக் ஆயிருச்சு, நாங்க ஐடியாவை கொண்டு போய் என்ன பண்ணியிருந்தோம் அமெரிக்காட்ட கொடுத்து, அமெரிக்காவுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து யாரோ ஹேக் பண்ணி எடுத்தாங்க, இப்ப உங்களுக்கு எல்லா பிளானும் வந்து ஈரானுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால எங்களுக்கு தாக்குற ஐடியாவே கிடையாது இப்போதைக்கு, நாங்க பிளான் பின்னு ஒண்ணு புதுசா போட போறோம்லாம் வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாடகத்தை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் இதெல்லாமே வந்து பார்த்தா திசை திருப்பறக்கான முயற்சி தான். ஃபர்ஸ்ட் பிளான் இருந்துச்சுங்கிறாங்க, பிளானை வந்து லீக் பண்ணிட்டாங்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்க இப்போதைக்கு வந்து புது பிளான் போட முடியாதுங்கிறாங்க, அப்புறம் பாத்துக்கலான்டாங்க, அமெரிக்காவோட எலெக்ஷன் எல்லாம் ஒரு காரணமா சொன்னாங்க. ஆனா எல்லாமே சொன்னாலும் இவங்களுடைய தயார் நிலை அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்ததுலயே தெரிஞ்சிருச்சு. அதனால ஈரானும் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இப்ப ஈரானுக்கு ஒரு நல்ல பேராயிடுச்சு, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு. பொதுவா வந்து இஸ்ரேல்கிட்ட தான் வந்து ஏர் டிஃபென்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், நம்பர் ஒன்னா இருக்கும், அவங்கள்ட்ட ஐன் டோம் இருக்கு, டேவிட் ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு பேர் வாங்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈரான் அடிச்ச போதே பார்த்தா நாங்க எல்லாத்தையும் தாக்கிட்டோம், தடுத்துட்டோம், நாங்க வந்து பார்த்தா வந்ததெல்லாம் நமுத்து பட்டாசா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ரொம்ப கலாய்ச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈரான்
வந்து ரைசி அவர்கள் இருந்தப்ப அடிச்சப்ப. ஆனா ரெண்டாவது தடவை அடிச்சாங்க பாருங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடங்கிட்டாங்க. ஈரான் அடிச்சதுல நிறைய சேதம் ஏற்பட்டுச்சு, அதுல F-35 விமானங்களே வந்து தாக்கப்பட்டுச்சுலாம் வந்து ஈரான் தரப்புல இருந்தும் சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலும் வந்து ஊமகுத்து வாங்கிட்டு ஒரு பக்கம் வந்து ஆமா எங்களுக்கு இழப்புகள் இருந்துச்சு அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய வான்பிறப்பு சாதனங்கள் ஒழுங்கா வந்து தயாரா இல்ல, முழுசா வந்து தடுக்க முடியாம போயிருச்சுங்கிற மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரானுடைய ரெண்டாவது அடியை வந்து மரண அடியா வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரிதான் இந்த தடவை இஸ்ரேல் அடிச்சது எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, இந்த முதல் அடி அப்படிங்கிறது வந்து எப்படி ஈரான் வந்து முதல்ல வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொடுக்கும்போது ஓரளவுக்கான தாக்குதலா இருந்துச்சு, ரெண்டாவது தடவை ரொம்ப கடினமா இருந்துச்சு, அதே மாதிரிதான் இஸ்ரேலும் இப்ப ஈரானுக்கு வந்து முதல் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 இடத்துல கரெக்டா வந்து ராணுவ நிலையங்களை மட்டுமே குறி வச்சு அடிச்ச மாதிரி வந்து பிளானை போட்டு செட் பண்ணிட்டு வச்சிருந்திருக்காங்க. இனி திருப்பி ஈரான் அடிச்சாங்கன்னா இவங்க வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களும் சொல்றாங்க, இஸ்ரேல் தரப்பே அதான் சொல்றாங்க, நாங்க போனோம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துட்டோம், சேஃபா திருப்பி வந்துட்டோம், இன்னி ஈரான் அடிச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து இப்ப செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்ப ஈரான் பதிலுக்கு அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் ஆய்வாளர்கள் என்ன ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப கிடையாது, அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேலோட வந்து இப்ப வந்து சண்டை சச்சரவு கொண்டு வரணும்னு, எங்களுக்கு வந்து இப்ப வந்து எங்களுக்கு எண்ணமே கிடையாது, நாங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளிதான் போயிட்டு இருக்கோம், இவங்க தான் எங்களுடைய இடத்துல வச்சே ஹனியா அவர்களை வந்து எலிமினேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் போய் ஒரு தாக்குதல் பண்ணிட்டு வந்தோமோ தவிர இதுவரை நாங்களா போய் சும்மா ஒன்னும் அவங்களை இது பண்ணல. அதே நேரத்துல நாங்க வந்து அவங்க எங்களை அடிச்சா சும்மா இருப்போம் நாங்க சொல்ல மாட்டோம், அவங்க வந்து எங்களை அடிச்சாங்கன்னா நாங்க தயாரா தான் இருப்போம், நாங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம், அவங்க எங்களுக்கு எதிர என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நாங்க வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க IRGC படை, தரைப்படை, அதே மாதிரி வந்து கடல் படை, வான்படை எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லிட்டோம், இஸ்ரேல் எப்ப வேணா வந்து நம்மளை வந்து சம்பவம் செய்வாங்க, நாம திருப்பி என்ன பண்ணோம் பதிலுக்கு அவங்கள சம்பவம் செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை வச்சு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம பெரிய பெரிய இழப்புகள் இல்லாம சும்மா ஒரு ராணுவ தளங்கள் ரொம்பவே வந்து ராணுவம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே வந்து அடிக்கும் போதும் பெரிய இழப்புகள் இல்லாம ஒரு சின்ன தாக்குதலா இருந்தா ஈரான் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குது, பெரிய இழப்புகள்லாம் ஏற்பட்டா கண்டிப்பா ஈரான் வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நேத்து ஆய்வாளர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது வந்து பெரிய இழப்புகள் இல்லை, அதனால வந்து ஈரான் பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் போகணும், ஏன்னா வந்து அவங்க வந்து நாங்க சண்டையை வந்து இப்போதைக்கு நாங்க விரும்பல, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில எதுக்கு இன்னொரு புது பிரச்சனை, உலகமே வந்து கஷ்டத்துலதான் இருக்குதுங்கிற அளவுக்கு வந்து ஈரான் தரப்புல சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பார்க்கலாம், திரும்ப வந்து ஈரான் அடிச்சா இஸ்ரேல் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஈரான் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதே நேரத்துல இந்த ஒரு தாக்குதலே இப்ப தேவையா அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இஸ்ரேலுடைய கௌரவத்துக்காக நடக்குது, இன்னொரு விஷயம் வந்து பார்க்கும்போது இந்த பிரிக்ஸ் மாநாடுலாம் நடக்குதே அதனால என்ன பண்றாங்கன்னா நேரடியாக போய் ரஷ்யாவை எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால ஈரான் செய்யறாங்க. ஈரான் ஏதாவது செஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து பார்க்கும்போது ஒரு இன்பேலன்ஸான ஒரு சிச்சுவேஷன் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்றதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்காகவே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானை போய் வந்து அமெரிக்கா ரொம்பவே புஷ் பண்ணியே வந்து இஸ்ரேலை வச்சு என்ன பண்ணிருக்காங்க இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நேத்து கூட நம்ம சொல்லியிருப்போம் ஜெர்மனி நடுவில் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, நாங்க காசு கொடுக்குறோம் இஸ்ரேலுக்கு $300 மில்லியன் கொடுக்குறோம்லாம் சொல்லியிருந்தாங்க, நம்ம நேத்தே பார்த்துருப்போம். எதுக்காகனா நாங்க வந்து இனிமேல் சப்போர்ட் பண்ண போறோம், நீங்க ஈரான் ஏதாவது பண்ணுங்க, இனி ஈரான் வந்தா நாங்க வந்து நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஜெர்மனி UK இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்பவே வந்து ஒரு பக்கமா சப்போர்ட்டா சேர்ந்துட்டாங்க. அந்த பிரிக்ஸ் வந்ததுனால டாலருக்கு எதிரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதுக்காகவே வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து இப்போது ஈரான் மேல நடத்திருக்காங்க. மறைமுகமா அந்த பிரிக்ஸ் கூட்டணிக்காகவே சேர்த்திதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து பிளான பண்ணிட்டு இந்த பிளான போட்டுட்டு இந்த சமயத்துல இதை வந்து நிகழ்த்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், அப்படியே நம்ம காசாக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வரையும் மட்டும் பார்த்தா 820 பேர் வந்து ஜபாலியால வந்து உயிரிழந்திருக்காங்க, ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வு தான் சொல்லணும். அதுலயும் நேற்று ஒரு நாள்ல மட்டும் 150 பேத்துக்கு மேல வந்து உயிரிழந்திருக்காங்க, தொடர்ந்து அங்க தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கு, ரொம்ப மோசம். அங்கிருந்து ட்ரோன் இமேஜஸ் எல்லாம் வெளியே வருது, அங்க வந்து இறந்து போனவங்களுடைய உடல்களெல்லாம் வந்து மிருகங்கள் சாப்பிட்ற அளவுக்கான நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு, அங்கே இருக்கவே முடியாத அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பள்ளிக்கூடத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடுமையான தாக்குதல் பண்ணி அங்கே நேற்று 18 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஒரே நேரத்தில். அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது கான்யூனிஸ்ட் பகுதியில் 28 பேர் இறந்திருக்காங்க. பள்ளிவாசல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா நுசைராத் முகாமில் பள்ளிவாசலில் தொழுக தொழுக தாக்குதல் நடத்தி 18 பேர் இறந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் சிலிண்டர் மேலேயே தாக்குதல் படுத்தி அங்கிருந்த ஒரு 3 பிஞ்சு குழந்தைகள் இறந்திருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே 200 பேத்துக்கு மேலே வந்து காசாவில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை நேற்று காசாக்குள்ளே இருந்திருக்கும்னு பாருங்க. அப்படியே நம்ம லெபனானில் பார்த்தா நேற்று என்ன பண்ணிட்டாங்க,
யூனிஃபில் ஆட்கள் இருக்காங்களா அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய ஒரு தாக்குதல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து என்ன ஆயிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. அதனால இப்போ ஐநா வந்து புட்ரஸ் அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது, எங்களுடைய ஆட்களே வந்து இப்போ உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நேற்று என்ன பண்ணிட்டாங்க, போஸ்டர் போட்டாங்க. போஸ்டர் போட்டன உடனே இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புட்ரஸ் அவர்களை வந்து திட்டியிருக்காங்க. ஐநாவுடைய புட்ரஸ் அவர்களை எப்படி நீங்கள் அப்படி போடலாம், அவங்களே லெபனான் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சப்போர்ட்டாக வந்து செயல்பட்டு இருக்காங்க, அதை நீங்கள் கேட்காம அவங்கள வந்து நாங்கள் தாக்குனா மட்டும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து ஐடிஎஃப் தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, புட்ரஸ்க்கு எதிராகவே வந்து திட்டி போட்டிருக்காங்க. நேற்று பல இடத்துல பார்க்கும்போது பொதுமக்கள் மட்டும் கிடையாது, ஐநாவுடைய அஃபீஷியல்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் சேர்ந்து நேற்று நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.